வணக்கம் ஐயா. தமிழக அரசு வந்துட்டு இப்போ 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, உங்களுக்கு நிதியுதவி மாதிரி. இது வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையை உண்டாக்கியிருக்கு? 5 லட்சம் ரூபா கொடுத்ததுக்கு, 5 லட்சம் ரூபாயும் ஒரு வீடும் கொடுத்ததுக்கு இது ஒரு பெரும் உதவி, ரொம்ப நன்றி. நான் ஒரு சின்ன ஏதாவது உதவி கிடைக்குமா தான் கொடுத்தேன். ஐயா அவர்கள், சிஎம் ஐயா அவர்கள், ஸ்டாலின் ஐயா பெரிய உதவி செய்தார்கள், அவருக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சு நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர், தங்கச்சி 1, 4 பேர், இவங்களை எல்லாருக்கும் வீடு வாடகை அது இதுன்னு கடன் பிரச்சனை இந்த மாதிரி கொடுக்க முடியாததால் தான் நாங்கள் கேட்டது. வீடு தான் முக்கியத்துவமாக கேட்டது. நாங்கள் அந்த வீட்டில் போயிட்டு எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கு அந்த வீடு கொடுத்துருக்காரு, அது நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போது முதலமைச்சர் நிதியுதவி செஞ்சதுக்கப்புறம் வேறு யாருன்னா வந்துட்டு உங்களுக்கு நிதியுதவி செஞ்சுருக்காங்களா? தினமலரில் கவிதா மேடம்னு அவங்க வந்து குழந்தைங்களுக்கு 3 பேருக்கும், எங்கள் குழந்தை அண்ணன் தம்பி 3 பேருக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க, அவங்க தரேன் இருக்காங்க. அப்புறம் பப்ளிக்கில் மக்கள்லாம் இந்த டிவி மீடியா இதில் பார்த்துட்டு ஃபோன்பே மூலியமாகவும் அவங்க அவங்களால் முடிஞ்சது 5 ரூபாலேருந்து 10 ரூபாலேருந்து இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சொந்த தொழில் தொடங்க போகிறீங்களா, இல்லை சினிமாவில் வேலை பார்க்க போகிறீங்களா இன்னமும்? நான் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக தான் சினிமாவில் கொஞ்சம் போயிட்டுருக்கேன். அது பெரிய லெவலில் என்னால் முடியல. இருந்தாலும் சொந்த கேமரா நான் இப்போ எப்படியாவது வாங்கிட்டேன்னா, கொஞ்சம் கடன்லாம் இருக்குது அதெல்லாம் அடிச்சுட்டு, இந்த பணம் கொடுத்துருக்கிறது நான் எதிர்பார்க்கல, கொடுத்துட்டாரு. கொஞ்சம் கடன்லாம் அடிச்சுட்டு நான் அதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேமராவோ இல்லை சப்போஸ் வேறு யாருனா ஹெல்ப் பண்ணாலும் அந்த கேமரா வாங்கிட்டேன்னா, நான் கேமரா வச்சு சினிமா ஃபீல்டில் அப்படி என்னுடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே நிரந்தரமாக நல்லபடியாக போயிட்டுருப்பேன். தியாகராய பாகவதர் இவர் வந்துட்டு அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவர். இப்போது அவரோட குடும்பம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு, வறுமையில் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் எம்கே தியாகராஜ பாகவதர் தமிழ் சூப்பர் ஸ்டார், தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர். அவருடைய ஏன் இப்படி நாங்கள் கஷ்டப்படுறோன்னா, எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன், அதுதான் இதுலேயும் திரும்ப சொல்கிறது. குடும்ப சூழ்நிலை முடிஞ்ச அளவுக்கு சரியாக கொண்டு வரல. கைடு பண்ணி எங்கள் பாட்டி காலத்துலேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் காலகட்டத்தில் பாட்டி தான் அவங்க வளர்த்தது. அவங்களுக்கு வயசாகிட்டே போகிறதுல உதவி வாங்கி உதவி வாங்கி எங்களை வளர்த்துட்டு வந்ததுனால அது வந்து ஒரு பெரிய விஷயமாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கும் எம்ஜிஆருக்குமான உறவு எப்படி இருந்தது? எம்ஜிஆர் தான் பார்த்ததா சொல்கிறீங்க? ஆமாம், அது வந்து உறவுன்னு நான் வந்து ரொம்ப நானும் அது தான். இப்போ எங்கள் அம்மா அப்பா இறந்த காலகட்டம் கொஞ்ச காலத்துலேயே எம்ஜிஆரும் இறந்துட்டார். அதாவது அவங்க எம்ஜிஆர் காலகட்டம் போது எங்கள் அம்மா அப்பாவும் இறந்துட்டதுனால எம்ஜிஆர்கிட்ட தான் எங்கள் பாட்டி வாங்கி வாங்கி எங்களுக்கு எல்லாம் அவருடைய பராமரிப்பில் தான் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி செய்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே நாங்கள் வளர்ந்துட்டு வந்தோம். அம்மா அப்பா இருந்துருந்தால் எல்லாம் கரெக்டாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாதனால கைடு பண்ண ஆளுனால சரியாக வளர முடியல, இக்கடனா நிலைமையிலேயே இருக்கும். தாத்தா இல்லை, அம்மா அப்பா இல்லைன்னு பாட்டி வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆர்கிட்டயே உதவி நாடினார், உதவி பண்ணிட்டு இருந்தார். ரெண்டாவது அவங்க பையனும் மகனும் வந்து சின்ன வயசுல மூளை சரியில்லாமல் 40 வயசு வரைக்கும் வளர்த்து தான் அவர் இறந்தார். அதனாலேயும் கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு குடும்ப தொழில்னு ஒன்று இருக்கா? அந்த குடும்ப தொழில் வந்துட்டு சினிமாவா இல்லை வேறு எதனா இருக்கா? அதை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா? இல்லை, குடும்ப தொழில்னு ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ தாத்தான்னு தான் சொல்ல முடியும். அவர் காலகட்டத்தில் வந்து நகை செய்கிறது, ஆசாரி வேலை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவரும் அந்த மாதிரி வேலையில் மனசு ஈடுபடாமல் பாட்டு பாடுறது அந்த மாதிரி சினிமாவில் வந்ததாக தான் நானும் கேள்விப்பட்டேன். குடும்ப தொழில்னு எதுவும் சொல்ல முடியாது. சினிமாவில் எங்கள் தாத்தா வந்ததுனால நான் கொஞ்சம் சினிமாவில் எல்லோரும் தெரிஞ்சவங்களால சினிமா சப்போர்ட்டில் அப்படியே வந்துட்டு இருந்ததுனால கலைத்துறை சேர்ந்து தொடர்பு உள்ளதுனால கொஞ்சம் கொஞ்சம் நானும் என்னால் பெரிய லெவலில் செய்ய முடியலனாலும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் லைனில் சின்ன விஷயமா நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது திரைத்துறையில் வந்துட்டு உங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு யார் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி? திரைத்துறைன்னு பார்த்தீங்கன்னா இவர் திரைப்பட தயாரிப்பாளர் சிந்தாமணி முருகேசன் ஐயா அவர்கள், அவங்க பையன் முத்து அவர்கள், அப்புறம் நடிகர் சிவகுமார் ஐயா, சூர்யா, அப்புறம் பாத்திமன் ஐயா, பாத்திமன் சார்,
அப்புறம் இங்கே சூளமேட்டில் அவர் சிட்டி பாபு சார் அவர் இருந்தபோது அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இல்லை நடிகர் சங்கமோ இல்லை வேறு எதனா திரைத்துறை சார்ந்த சங்கங்கள் எதனா வந்துட்டு உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கா உங்களை பற்றி? இல்லை நடிகர் சங்கம்னு எடுத்துக்கிட்டால் நாங்கள் நடிகர் சங்கத்தில் வந்து எங்கள் தங்கச்சிக்கு அப்போது ஒரு அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அப்போ ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒரு டீ கடை மாதிரி வச்சு நடத்திக்கன்ற மாதிரி கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு அவள் பழப்பாதுன்னு இப்போ அதான் அந்த கடனை குழந்தைக்கு வளர்க்க முடியாத சூழ்நிலை அவளும். அதனால் அவள் வீட்டு வேலைக்கு போயின்னு போது தான் இவர் சூர்யா சார் பார்த்து அவங்கள தொடர்பு கொண்டு படிப்பு செலவெல்லாம் அவர் ஏற்றுண்டு அந்த மாதிரி உதவி பண்ணிகிட்ருக்காங்க. பாகவதர் ஒரு நடிகராக ஒரு தாத்தாவா எப்படி? நடிகர்னு பார்த்தா ராஜா மாதிரி நல்லபடியாக வாழ்ந்தார். உண்மையிலேயே அவர் ராஜா மாதிரி தான் இருந்தார். நல்லா அந்த காலத்திலேயே ஹரிதாஸுன்ற படம் 3 வெள்ளி விழா கண்டது, 1 லட்சம் ரூபா வாங்கின பெரிய நடிகர் அப்படின்னு நிறையா விஷயங்கள் அவளை சொல்லி அவர் வீட்டில் குதிரைலாம் இருந்தது, அவர் ராஜா மாதிரி இருந்தார் அப்படின்னு பாட்டிலாம் சொல்லுவாங்க. உண்மையாக நல்லா வாழ்ந்தார். நடிகராகவும் நல்ல எல்லா படங்களும் நல்லபடியாக போச்சு, நல்லா நல்லபடியாக தான் இருந்தார். ஒரு தாத்தாவா? ஒரு தாத்தாவாக நான் வந்து கொஞ்சம் அவர் இருந்து எங்கள் காலகட்டத்தில் அதாவது அவருடைய பொண்ணு எங்கள் அம்மாவை வந்து நல்லபடியாக வளர்ந்து அதுக்கப்புறம் இறந்தார்னா நல்லா இருந்திருக்கும். எங்கள் அம்மாவே வந்து அப்போ ஒரு 6 வயசுலேயும் 7 வயசுலேயும் எங்கள் தாத்தா இறந்துட்டார். அதனால் தாத்தாவுடைய இதுன்னு பார்த்தா அவருடைய இதில் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். அவருடைய பேரும் புகழையும் நாங்கள் அவருடைய இதை சொல்லி வாழ்ந்து வளர்ந்துட்டு வரோம். அவருடைய பயபக்தியாக அந்த நடிப்புக்காக அவர் தான் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார்ன்ற மதிப்புக்காக இன்றைக்கும் அவர்னால தான் நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு வரோம். தாத்தா வழி சொந்தங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம்? இல்லை தாத்தா வழி சொந்தங்கள்னு யாரும் அவ்வளோவா பாட்டிக்கு போன பிறகு அவ்வளோவா நெருக்கம் யாரும் கிடையாது எங்களுக்கு. தாத்தா பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? தாத்தா பாட்டில் அதான் ஹரிதாஸில் எனக்கு ரொம்ப அந்த மன்மதலீலை வென்றார் உண்டோ அந்த பாட்டு பிடிக்கும். அப்புறம் கிருஷ்ணா முகுந்தா முராரே பிடிக்கும். அது கமல் படத்தில் கூட இதில் ரீமிக்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி அந்த பாட்டு பிடிக்கும். அப்புறம் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ராஜம் மகராஜம்னு சொல்லி அந்த பாட்டு வந்து சினிமாவில் வரும்போது பாட்டியை உன்னை நினச்சி தான் பாடினேன்னு தாத்தா சொல்லியிருக்கா பாட்டி சொல்லுவாங்க அடிக்கடி, அது சந்தோஷப்பட்டிருக்காங்க பாட்டி. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான உறவு என்ன மாதிரி இருந்திருக்கும்? உங்கள் அம்மா என்ன தான் சொல்லியிருக்காங்க உங்கள் தாத்தாவை பற்றி? அதுதான் எங்கள் அம்மான்றது எங்கள் அம்மாவுக்கு வந்து தாத்தா வந்து அவங்க அப்பா. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து 6-7 வயசுக்கு கிட்ட தான் ஆகுது. அப்போ வந்து ரொம்ப விவரம் தெரியாது, அவங்களுக்கே வந்து யாராவது சொல்ல தான் வேணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு எதுவும் சொல்லலை, பாட்டி சொன்னது தான் நல்லா ராஜா மாதிரி இருந்தார், குதிரையெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோம், அந்த குதிரை தான் ஹரிதாஸ் படத்தில் கூட அவர் எடுத்துன்னு அதில் நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரசாங்கம் வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு, இதே மாதிரி தமிழ் சூப்பர் ஸ்டார்ஸ் ரஜினி கமல் அஜித் விஜய் இவங்க யாருனா உதவி பண்ணியிருக்காங்களா? தற்போது இல்லை, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு சேனலில் அவர் சொல்லியிருக்காரு பிரேம்ன்றவர், ரஜினி வீட்டில் தொடர்பு கொண்டிருக்காங்க, உங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்க உதவுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இனிமேல் வந்தால் தான் தெரியும் இதை பற்றி. இப்போ தான் ஒவ்வொருத்தருக்காக நியூஸ் போயிட்டுருக்கு, நிச்சயம் எல்லோரும் உதவி செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ முதலமைச்சர் நிதி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் நிறைய எல்லா நேர்காணல்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த மனநிலை உங்களுக்கு என்னவாக இருக்குது? அது சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ மீடியாவில் நான் கொடுத்ததுக்கும் கிடையாது, இதுதான் முதல் முறை. ஒவ்வொரு மீடியாவிலையும் நான் கொடுக்கறது எல்லாம் திடீர் திடீர்னு அப்படியே நிறையா மீடியாக்கள் வந்துடுறாங்க. மனு கொடுக்கும்போது கூட நான் நினச்சி பார்க்கலாம், அவ்வளோ மீடியாக்கள் வந்துட்டாங்க, செய்தி பேப்பர்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. நான் கொடுத்தேன், ரொம்ப நன்றி. எல்லோரும் ரொம்ப என்னை விளம்பரப்படுத்தி நல்லா போட்டிருக்காங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளே பயம்தான், நம்ம எதுக்காக செய்கிறோம் என்னன்னு. ஆனாலும் எனக்கு நல்லபடியாக உதவி நடந்தது. சிஎம் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்ல விதமாக பெரும் அளவில் எனக்கு வீடும் கொடுத்து 5 லட்சம் ரூபா எங்கள் குடும்பத்துக்கு நிதியும் கொடுத்தாரு, அதுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு நீங்கள் மென்மேலும் வளர தமிழ்மின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. தமிழ்மின் சார்பாக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி சார்.